பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள 7 மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், தில்லி மற்றும் பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் பிரதமர் கலந்துரையாடவுள்ளார். நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் 63% மேற்பட்டோர் இம்மாநிலங்களில் சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் 65.5% உயிரிழந்தவர்களில் 77% பேரும் இம்மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் அடுத்த மாதம் அறிவிக்கப்பட வேண்டிய தளர்வுகள், கல்வி நிலையங்களின் செயல்பாடு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த மாநில அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள், ஊரடங்கு தளர்வு மற்றும் தொற்று பரவலை தடுக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை, தேவையான நிதியுதவி உள்ளிட்டவை குறித்து பிரதமரிடம் எடுத்துரைப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.